ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வாடகை அதிகமாக கிடைக்காதுன்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது கொஞ்சம் வாடகை ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை டக்குன்னு கொடுக்கறதுக்கு வேண்டி விசிட்டிங் கார்டு ஒன்று அடிச்சுக்கோங்க. ஒரு 500 விசிட்டிங் கார்டு பேசிக்காக அடிச்சுங்க ஸ்டார்டிங்கில். இதில் நமக்கு அதிக நாட்கள் நமக்கு வாடகை கிடைக்கிறதுக்கு ஏற்ற அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டைம் அந்த டைமிங்லாம் கிடையாது, ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா, ஒன்று இன்ஜினியரு, இன்னொன்று மேஸ்திரி, இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் கான்டாக்ட் வச்சுங்க. ரொம்ப வேணாம், நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர்லாம் நமக்கு தேவையில்லை. ரெகுலராக ஒரு 2 இன்ஜினியரு, ஒரு 3 மேஸ்திரி, ஒரு 5 கஸ்டமரை மட்டும் வச்சுக்கோங்க. இவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ஏரியாக்குண்டில் எல்லா ஏரியாலுமே பொதுவாக வீடு கட்டுற ஒர்க்குக்கு கண்டிப்பாக வாடகை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்ஜினியர் உங்களை கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக கஸ்டமரை நம்ம பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்டார்டிங்கில். அதனால் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச இன்ஜினியர் உங்களை விசிட்டிங் கார்டை கொடுத்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க தான் அதிகமாக லோடு இது பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு, டைல்ஸ் ஏற்றுறதும் சரி, இல்லை செங்கல் ஏற்றுறது, சிமெண்ட் ஏற்றுறது, பலகா ஏற்றுறது, நிறையா இருக்குது. அது வீடு கட்டுறது உங்களுக்கே தெரியும்ல, எல்லாத்துக்குமே கூப்பிட்ருவாங்க. இது ஒரு ரெகுலராக கிடைக்கிறது வாரத்தில். ஏன்னா நம்ம உங்கள் ஏரியாவுக்கு ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம நத்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழ சீசனில் மாம்பழம் ஒன்று ஃபேமஸ்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக இந்த வார சந்தைகள் இருக்கும். இந்த ஆடு மாடு இது ரெண்டும் சந்தையாக அவரேஜாக இருக்கும். அதனால் இந்த தரகர் இருக்காங்க பார்த்தீங்களா, மாட்டு தரகர், ஆட்டு தரகர், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட ஒரு 2-3 பேர் விசிட்டிங் கார்டு கொடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாரத்தில் சனி ஞாயிறு அவங்க கம்பல்சரி சந்தைக்கு வந்து மாடு வாங்குவாங்க, ஆடும் வாங்குவாங்க. இது ஏற்றி இறக்கிறதுக்கு ஒரு வாடகை ரெகுலராக சனி ஞாயிறு கிடச்சிரும். இது போக அவங்க இந்த திங்கள் முதல் வெளியில் வந்துட்டு அவங்க இடையில மாடு இது வியாபாரம் பண்ணுவாங்க, அதையும் ஏற்றுறதுக்கு லோடுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வெயிட் அதில் வந்து அதிகமாகவும் இருக்காது, மீடியமான வெயிட்டில் ஒரு ஆவரேஜான லோடு ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம நத்த ஏரியாவுக்கு இந்த மாடு வியாபாரம், ஆட்டு வியாபாரம் நடக்கும், அது ஒன்று நடக்கும். அது போக இந்த மாங்காய் வியாபாரம் அது வந்து ரேர் தான். உங்களுக்கு வந்து வண்டி வந்து இப்போ எக்கச்சக்கமாக பழகிருச்சு, அதனால் மாங்காய்லாம் வந்து அவங்கவுங்க ஒன்று வண்டியாக வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் இந்த மாடு இது ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி தரகர் உங்களை கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா, அது ஒரு நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவுக்கு சொல்கிற இது இதே இது. இப்போ அது மாதிரி உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஃப்ரெண்டு ஒரு நாமக்கல்னு வச்சுக்கங்களேன், நாமக்கல்ல வந்து இந்த எக்கு இதெல்லாம் ஃபேமஸு. அதுக்கு அவங்க வந்து ரெகுலராக லோக்கலில் வந்துட்டு இப்போ வந்து நாமக்கல்லேருந்து திண்டுக்கலுக்கு அந்த மாதிரி முட்டையை வந்து ரெகுலராக சப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கஸ்டமரை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடலோர பகுதி அப்படின்னா கண்டிப்பாக மீன், சால்ட்டு இந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியாவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஒர்க்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் என்ன தான் டாட்டா ஏசியில் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஒரு 2-3 மாதத்துக்கு. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு சவாரி போகிறீங்கன்னா அங்கே போகிற கஸ்டமர்கிட்ட அன்றைக்கி போனதோடு முடிச்சாங்க, அடுத்து அவங்கள்ட்டையும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டுவாங்க. அப்போ தான் அவங்க ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லி அவங்க சேர்ப்பாங்க இன்னும் நமக்கு அடுத்தடுத்து, அப்படி தான் பெருமை ஒழியே. நீங்கள் இப்போ இன்ஜினியர் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்ட்டு விட்டுறீங்கன்னா அது அவ்வளோதான், அவங்க கூப்பிட்டா தான் அடுத்து. இப்படி இந்த மாதிரி போகிற கஸ்டமர்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு சவாரி. இது ஒன்று. இப்போ இதையும் தாண்டி நமக்கு அவ்வளோவா எங்களுக்கு வாடகை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க வந்து என்னென்னா, இந்த மாதிரி ட்ரேடர் கடை தெரியும்ல உங்களுக்கு, டைல்ஸ் கடை, கம்பி கடை, சிமெண்ட் கடை, இந்த மாதிரி ட்ரேடிங் கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து உங்கள் விசிட்டிங் கடை கொடுத்துருவீங்க. அவங்க ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் அவங்களே வண்டி வச்சுருப்பாங்க, ஆனால் எல்லா நேரமும் அவங்க வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு நேரம் எங்கிட்டாச்சும் கண்டிப்பாக போயிருக்கோம், அந்த டைமிங்கில் நம்மளை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக. யாரையுமே ஆனால் இவங்கள்ட்ட கொடுத்தா நமக்கு வாடகை கிடைக்கும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கொடுத்துருங்க. அவங்க என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் யூஸ் ஆகும், அவங்க ஒரு நாள் கூப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு தேவையாக யூஸ் ஆகும். இதையும் தாண்டி அங்கேயும் அந்த மாதிரி சோர்ஸ் இல்லை அப்படின்னா, பழைய இரும்பு கடை இருக்குது பார்த்திங்களா, கண்டிப்பாக எல்லா ஏரியாவிலையும் ஒரு இரும்பு கடை இருக்கும். ஒரு இரும்பு கடை இருக்குன்னா அவங்க வந்துட்டு அவரேஜாக அவங்களுக்கு அந்த
லோடை கொண்டு போய் போடுறதுக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு யூஸாக இருக்கும். அதுக்கு வண்டி அவங்க அதிகமாக டாட்டா ஏசி இல்லை ஒரு வண்டியோ வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் வச்சுருப்பாங்க. ஒரு ஆவரேஜான கடைன்னா கண்டிப்பாக ஒரு ஊருக்கு நாலு கடை மூணு கடையாச்சு இருக்கும். இப்போ நத்த வட்டாரத்துலேயே 10-15 கடை கிட்டே இருக்குது. அதில் ஒரு 3-4 கடைக்கு தான் இருக்குது அவங்கவுங்க டாட்டா ஏசி வச்சுருப்பாங்க. மிச்ச கடைக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாத கடைகளுக்கு வந்து உங்கள் விசிட்டிங் கடை கொடுத்துவீங்க. வாரத்தில் ஒரு லோடாச்சு கண்டிப்பாக கிடச்சிரும். வாரத்துக்கு ஒரு லோடாச்சு ஏற்றுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வேஸ்டேஜ் நிறையா வந்து இரும்பு இந்த பாட்டில் இதையெல்லாம் ஏற்றுவாங்க. இது மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சோர்ஸ் இல்லைன்னா நீங்களே கூட அதை இறங்கி பண்ணலாம். எப்படின்னா இந்த ஒயின் ஷாப்பு இந்த பாரு இந்த மாதிரி கடைகள்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த பாட்டில் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரெண்ட் பேசிக்கிட்டிங்கனாக்கா அவங்க வேஸ்ட் ஆகிறது அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்மளே கூட ஓனாக கூட கொண்டு போய் போட்டுக்கலாம். இப்படி இதையும் தாண்டி உங்களுக்கு வாடகையே கிடைக்கலப்பா, எனக்கு எந்த இதுவுமே செட் ஆகலை அப்படின்னா பேசாமல் நீங்கள் இப்போ உங்கள் ஏரியாவுக்கு ஒன்று தெரியும். இப்போ நம்ம நத்த ஏரியாவுக்குன்னு வச்சிங்களேன், நம்ம நத்த ஏரியாவில் வந்து இந்த கேரட்டு முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் விளையாது. அது அதிகமாக விளையுது பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் வந்து கம்மியாக பர்சேஸ் பண்ணலாம். ஸோ அங்கே கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்துட்டு இங்கே நம்ம மொத்தமாக விற்றுக்கலாம். அந்த மாதிரி காய்கறியை வரமாச்சு பார்க்கலாம். எதுவுமே பண்ணலன்னா இது ஒரு சோர்ஸ் இருக்குது. நமக்கு வண்டி வாடகை கிடைக்கிறதுக்கு வந்து வெறும் ஸ்டாண்டில் மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாடகை வருங்கிறத சொல்லவே முடியாது. அதுக்கேற்றப்படி நம்ம சோர்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 5 வாடகையாச்சும் கிடைக்கும். கிடைச்சா தான் நிப்பாட்டவும் முடியும். ஏன்னா டீசல் போக நம்ம நிப்பாட்டணும். அதனால சொல்கிறேன், டீசல் நமக்கு வாடகை கொடுக்கறதுக்கு நிறையா இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு அவங்க வண்டியை யூஸ் ஆகாது. எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறையாவே இருக்குது சொல்கிறேன். மகால் இருக்குது. மகாலில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்றுற இந்த ரேடியோ செட்டு இதெல்லாம் ஏற்றுறதுக்கு அங்கே வாடகை கொடுப்பாங்க. மகால் வாடகை பாத்திர கடை, அப்புறம் கோயிலெலாம் வந்துட்டு நீங்களாம் விசிட்டிங் கார்டு கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கூப்பிடுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் டைமிங்லாம் எல்லாத்துக்கும் ஏற்றுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்புறம் இந்த கொட்டை இதையெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, சமயம் அந்த பந்தல் அதெல்லாம் அவங்க கடையிலையும் விசிட்டிங் கார்டு கொடுத்துவீங்க, அங்கேயும் கிடைக்கும் வாடகை. நிறையா இருக்குது நமக்கு வண்டி வாடகை வந்து. ஏன்னா வந்து டாடா ஏசி வந்து ஒரு எல்லா தேவைக்கும் யூஸ் ஆகிற ஒரு வண்டி தான். அப்படி சுருக்கமாக சொன்னால் எல்லாத்துக்கும் கம்மியான பட்ஜெட்டில் அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த வண்டி. அதனால் நமக்கு வாடகை கண்டிப்பாக டாடா ஏசி வச்சுருந்தவங்களுக்கு எப்படியாச்சும் காப்பாற்றிட்டுருங்க. எவ்வளோ முதல் போடுறீங்களோ கண்டிப்பாக அதை எடுத்து கொடுத்துரும். நம்ம அதுக்கேற்ற அப்படி கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அந்த வாடகை கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் பண்ணிங்கனாலே கொஞ்சம் மேலே வந்துடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு வாடகை கிடைக்கிற சோர்ஸை சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது போக இந்த வழியெல்லாம் இருக்குது, அதில் போடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.